we are from Voltex Mobility. So in the we are entering the e-cycle segment. இது வந்து ட்ரெசார்ன்றது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எதுக்கு டிசைன் பண்ணோம்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆஃபீஸ் கம்யூட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் ட்ரெசார். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த பேட்டரியோட கன்வீனியன்ஸ் இருக்கும், ரேஞ்ச் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்லி காஸ்ட் ஒன்லி 3 ரூபீஸ் பர் சார்ஜ். ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ் இருக்கிறனால யூ வில் பி ஏபிள் டு மூவ் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் பர் சார்ஜ். இதோட கன்வீனியன்ஸ், டிசைன், இது எல்லாமே நாங்கள் எப்படி எடுத்துட்டோம்னா, டே டு டே ஒரு ஆவரேஜ் இந்தியன், ஒரு இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் மைட் பி என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு யங் பர்சனாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு சீனியர் சிட்டிசன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 to 4 மோட்ஸ் ஆஃப் ரைடிங் இருக்குது. பெடல் அசிஸ்ட் மோட் இருக்குது, த்ராட்டில் பண்ணி பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஃபிட்னஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா கூட நீங்கள் ஃபிட்னஸ்க்கு இது வந்து கம்ப்ளீட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆல் பர்பஸ் வெஹிக்கிளாக ஒரு ஆவரேஜ் இந்தியனுக்கு ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்காக பண்ண வெஹிக்கிள் தான் ட்ரெசார். So we are very happy to launch our first products. In the upcoming 6 months, different customer profiles, we are going to come up with 2 more products. That kind of works are going to go. Soon we will be launching the other 2 soon. Pricing? Pricing, this is early bird offer, 55,999. 999 is immediately booked. Delivery on the 3rd week of January. We are starting. EMA options? எஸ் ஈஸி ஈஸிலி ஈஸி ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வி ஹவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் அடையார். ஆன்லைன்லேயும் வந்து யூ கேன் அவைல் இட். பேட்ரி, மோட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வாரண்ட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கொடுத்துட்றோம். பேட்ரி யூஸ்வலி ஒரு 800 சைக்கிள்ஸ் வரும், அதாவது ஒரு சைக்கிள்ன்றது ஒரு சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நார்மலாக இந்த சைக்கிளில் வந்து ஒரு எனி ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் ஷாப்பில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்தால் கூட போதும். ஏன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 4 hours ஆகும். இட் யூஸ்வலி கம்ஸ் பிட்வீன் 60 to 80 kilometers பர் சார்ஜ் அண்ட் 3 rupees ஆகும் ஒரு சார்ஜுக்கு. ஸோ நீங்கள் பிரேக் கொடுத்துட்டு த்ராட்டில் பண்ணாலும் மூவ் ஆகுது, உங்களுக்கு நார்மல் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த டிராஃபிக் சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப முக்கியம். திடீர்னு நம்ம பேனிக்காக பிரேக் பன்ஸ் பண்ணுவோம், ஆக்சிலேட்டரும் கொடுப்போம். இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த MTB காம்பனன்ஸ்ன்றது மவுண்டன் பைக் அப்படின்வாங்க. அது என்னென்னா, இந்த ஆஃப் ரோடிங், அதாவது ரோடு தாண்டி ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற காம்பனன்ஸ் தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்கேஸ் வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே அந்த ரிலேபிலிட்டி ஃபேக்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் பிரேக்கிங் வந்து இப்போ நார்மலாக யூஸ்வலாக எல்லா சைக்கிளுமே பிரேக் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. இப்போ இந்த சைக்கிள் எப்படி இருக்கும்? இதில் மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். அதனால தான் ஸோ நீங்கள் ஒரு 25 kilometers போதும்னு சொன்னாலுமே இது ஈஸியாக வந்து 30 to 40 அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா 25 வரைக்கும் உங்களுக்கு அந்த மொமெண்டம்லேயே நீங்கள் போயிடுவீங்க. ஒரு பிரிட்ஜில் இறங்கும்போது ஆல்மோஸ்ட் 40 போயிடும். ஸோ அதனால் ஒரு டிப்பிக்கலி ஒரு பைக்கோட பிரேக் சிஸ்டம்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கோம். டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ தட் வில் டெஃபினெட்லி யூனோ டேக் கேர் ஆஃப் இட் வித்தவுட் 25 kgs வரும். ஸோ ஒன்றுமே ஆகாது. IP65ன்ற மாதிரி ரேட் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஸோ மலையில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெஷர் வாஷ் மட்டும் பண்ணாமல் இருக்கணும். மற்றபடி மலையில் ஹெவி ரெயின்ஸில் கூட நீங்கள் ஹெவி அந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது மோட்டரில் வச்சு எனி மோட்டரும் போயிடுவோம் இல்லையா. மற்றபடி மழையிலையோ இதுலேயும் என்ன, அது IP65ன்னு சொல்லுவாங்க அந்த ரேட்டிங்க்கு. அது நம்ம எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் இதில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே IP65 ரேட்டட் தான். IP65 தான். நீங்கள் தண்ணிக்குள்ளே ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் எடுத்து திரும்ப வச்சு நீங்கள் ஒன்று ஓட்டலாம். எக்ஸாக்ட்லி IP65 டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ இது எல்லாமே சர்டிஃபைடு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேட்டரியும் நாங்கள் வந்து CE சர்டிஃபைட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.